மனைவி அழகா இருக்கும், அழகா இருக்கும், அழகான பெண்களை பார்த்து முடிச்சுக்கோ, தேடி முடியும் அழகானத்தை. எப்படி பார்க்கிறோம் சொல்லி தர பேசக்குள்ளே முகமல்ல சிரிக்கிறாக்கள், சிரிக்கத்தானே வேணும். மார்க்கம் பாப்ப இது எங்கட மார்க்கம், எங்களை உத்தேகித்து சரியான வெளிச்சத்தில் இருத்தல் உடல்லையே எங்கட மனைவியை நாங்க எப்படி பார்க்கணும். பென்ஸ் கம்பெனில வைத்து இது நல்ல ஒரு பென்ஸ் 13 லட்சம் வேணா, இது 13 மில்லியன் வாங்கி கொடுப்போம், காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, துறக்கிறீங்க, பொன்னட துறக்கிறீங்க, பின்னே துறக்கிறீங்க, காத்தடிச்சு பாக்குறீங்க, ஓட்டி பாக்குறீங்க, இல்லட்டிச்சு பாக்குறீங்க, இத பார்த்துத்தானே குண்டாரீங்க, சும்மா கொண்டுருவீங்களா? அவன் சொல்ல மாட்டானே நீ தார காசைத்தான் பாக்கிறே, பார்த்தா எடுக்கணும். இதே மாதிரி மனைவி எடுக்கிற பார்த்தா எடுக்கணும். நாளை பேசுவோம் இன்ஷால்லாஹ். அப்ப அழகு, அழகுல அவ நல்ல அழகா இருக்கணும். எப்படி அழகா இருக்கணும்? ஒரு பெண் இமாமுனா அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு பெண் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒன்று தான், தண்ட மன கணவனுக்கு முன்னால தண்ட அழக காட்டாவிட்டால் கணவனுக்கு அடிக்கவும் வேணும். அவள் பாவி, தண்ட அழக வெளிப்படுத்தும், தண்ட அழக வெளிப்படுத்தும். இதை பார்த்தா என்ன தெரியுமா, பகலைக்கு பார்த்தா வெங்காய நாத்தம், அன்னைக்கு பார்த்தா வெள்ளக்கூடு வாசம், ராவைக்கு பார்த்தா புகை, எப்ப பார்த்தாலும் கத்தானா. இது என்ன பெண்கள், ஹக்க சொல்றேன். எங்க ஆண்கள் ஏன் ரோட்ல போறத பாக்குறாங்க பாப்பா? வீட்டுக்குள்ள பாக்குறது கூட இல்லையே, வீட்டுக்குள்ள என்னத்தையே பார்க்க, வீட்டுக்குள்ள உள்ள சாரி எல்லாம் கவட்ல அடுக்கி வச்சுக்கிது கத்தனை போல போட்டு. நான் உண்மையிலே எனக்கு நோக்கம் சிரிக்க வைக்கிறது இல்லை, நான் உங்களோட பாசையில விளங்க சொல்றேன். அட்மோஸ்ட் பியூட்டி வீட்டுக்குள்ள காட்டுங்க கணவனுக்கு, உனக்கு கணவனுடைய கண் வெளியே போகாது. சொல்லுவா ஏண்டா வெளியே பார்க்கணும், வீட்டுக்குள்ள தானே இருக்கிறது ஒரு குயின் மாதிரி உண்டு, எனக்கு எப்படி பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ட மனைவிமார் எப்படி பார்த்தாங்கன்றத நான் உங்கள்ட்ட பேசினா கேப்பீங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறாங்களான்னு சொல்லி சொல்லுங்க. பொம்பளைக்கு வைத்து உன் அழக எனக்கு முன்னால காட்டுறது இபாதத். கணவனுக்கு மட்டும் இல்ல, உம்மா சில கட்டங்கள்ல மகன் சொல்லுவாரு, மகன் மக்கள் சொல்லுவாங்க, உம்மா இதை உடுங்கோ இன்றைக்கு இது நல்லா இருக்குது, அதை உடுத்து காட்டுங்க அவனுக்கு. நான் எப்பயும் சொல்லுவேன் கிளாஸ்ல, பல முறை சொல்லிக்கிறேன் மண்டே கிளாஸ்ல, இங்க எந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகண்ட கேர்ள் ஃபிரெண்டாக எந்த மனைவி இருக்கணும், மனைவி இருக்கணும், இது உடுத்து காட்டுங்க உம்மா, நான் பார்க்க செய்ய. சரியத்துல இதுதான் உடுப்பு எங்கேயும் இல்ல, ஒரு பொம்பளை இதைத்தான் நிகராமல் உடுக்கணும் இல்லை, இதே மிகராம உடுக்கணும். அவ எப்படி இருக்கணும், தந்த அழக, தந்த வசீகரத்தை, தந்த பியூட்டிய எங்க ஃபேஷன் ஷோல காட்டுற இல்ல, கல்யாண வீட்டுல காட்டவான மூட்டுக்குள்ள காட்டுவோம். அப்படி காட்டினாங்க கண் பாவம் செய்ய மாட்டார். ஆபீஸுக்கு போறோம் காலையில நல்லா உடுத்து டை எல்லாம் கட்டி மாஷால நல்ல ஸ்மார்ட்டா போகக்குள்ள எங்கட மனைவியும் அதே மாதிரி உடுத்தி அதே மாதிரி ரெடியாவி அவளும் வாசமெல்லாம் பூசிக்கொண்டு வந்து கேட்டு கிட்ட வந்து கடைசியா போயிட்டு வாங்கன்னு பத்திரமா அனுப்பி வச்சேன்னு சொன்னா, கடைச்சி அல்லாஹும் இதானியா சொல்றேன், அந்த பெண் செஞ்ச தியாகத்தின் காரணமாக அந்த பெண் அந்த சுபகுடைய நிலத்துல தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவனை வந்து வெளியே வந்து கேட்டு வரைக்கும் வந்து கணவனை வெளியனுப்பினால் தானே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குவான்டா, இந்த கணவன் உள்ளத்தில் ஒரு இறக்கத்தை போடுவான். இந்த கணவன் உள்ளம் கண் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும் வரைக்கும் இந்த கண்ணால வேறொன்றை பார்க்க மாட்டான். நான் எப்படி துரோகம் செய்வேன், என் இப்படி எல்லாம் அனுப்பி வச்சாலே, என் இப்படி எல்லாம் அட்மாஸ்ட் பியூட்டியை வெளிப்படுத்தி என்ன கண்ணியப்படுத்தி வெளியே அனுப்பி வச்சதுக்கு பிறகு நான் ஏன் ரோட்ல போட்டு வேறொன்றை பார்க்கணும், இது கூடாது இல்லையா, நான் பார்த்தா அவளும் பார்ப்பால் தானே என்று சொல்லி பார்வையை அடக்கிக் கொள்வாங்க. இதுக்குத்தான் சொல்றாங்க, மனைவியை கொண்டே கணவனுடைய பாதுகாப்பு, கணவனை பாதுகாக்கணும். இது அப்படி அல்ல, வீட்டுக்குள்ள இருந்து போக்குள்ள போயிட்டு வாரதுக்குள்ளே குசுவில் இருந்தே சத்தம் தான் போயிட்டு வாங்கோ, வெளியே வந்து கார்ல ஏறக்குள்ள அடுத்து விட்டு பொம்பளை தான் வெளியே தெம்படுறா. இப்ப இவர் ஒரே கம்பியா பண்றேன், எங்க வீட்டுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்குது, இதை பார்த்தா எப்படி இருக்குது, இது உங்களோட நினைக்கிறல்ல சேத்தான் போடுறது, இதை நான் ஹக்கு சொல்றேன்.
உண்மையை சொல்றேன், இன்றைக்கு நாங்க பாவம் செய்ய ஏரியா இது. அழகு இருக்கோணம். மூணாவது பொம்புலேட்டு இருக்க வேண்டிய மூணாவது சிவத்தாக கூட உங்களை விட கூட இருக்க வேண்டிய சிவத்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா மேனேஜ் பண்றோம். வீட்டுக்குள்ள எல்லாம் மேனேஜ், எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், வீட்டுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஹை நல்லா இருக்குது. மாசம் என்ன வீட்டுல போய் செல வீட்டுல போய் பார்த்தா உள்ளே சேர்க்கணும் ஸ்கூலுக்கு. அஞ்சாம் அஞ்சாம் அஞ்சு வருஷம் ஆச்சு. இப்பதான் கேட்டு பேர் சர்டிபிகேட் எடுத்தா இல்லையா? அப்பதான் உமா முடிச்சிடும். ஓ எங்கயோ தெரியனா, எங்கட முஸ்லீமாக்கள் போற கச்சேரிக்கு பேர் சர்டிபிகேட் இருக்கிறது எப்ப தெரியுமா? பிறந்தோடனே அல்ல, எப்ப ஸ்கூலுக்கு இன்னைக்கு எங்க சரியா வீட்டுள்ளுக்கு அஞ்சு பிள்ளையோட பேர் சர்டிபிகேட்டும் இன்ஜெக்ஷன் அடிச்ச இது எல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி அட்மோஸ்ட் அழகா இருக்கமெண்டா அது பெரிய புதுமமா தான் இருக்கும். ஒரு மகண்ட பேர் சர்டிபிகேட் நான் செல்ற ஒரு பொம்புளைக்கு இதை படிச்சு கொடுங்க. வீட்டுல சாமான எப்படி பக்குவப்படுத்தணும், வீட்டுக்குள்ள எல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்தணும், அந்த சாமான எங்க இருக்கணும், இந்த சாமான எங்க இருக்கணும், ஒரு கோஷண்ட இருக்கிறது வீட்டுக்குள்ள படிச்சு கொடுங்க. இதை படிச்சோணும், வீட்டினுடைய நிர்வாகம் அவருக்கு தெரியணும். சரி, இதுல பெண்கள் எங்களை விட மேலே போகணும். இன்னும் ஒரு நாலு விஷயம் இருக்குது, அவளை விடவும் நான் மேலே. அதுல ஒன்று நாலேஜ். நான் பிஎஸ்டி முடிச்சிருக்கோணும், அட்லீஸ்ட் அவன் எம்ஏ முடிச்சிருக்கணும். அவன் எம்ஏ முடிச்சிருக்கிறான், நான் டிகிரி ஹோல்டர் எப்பயும் தலை குஞ்ச நிற்கணும். அது தீனுடைய கல்வியும் தான், துனியாவுடைய கல்வியும் தான். இல்முல அறிவுல நீங்க எப்பயும் மேலே இருக்கோணும், அவன் கீழே இருக்கணும். ப்ராப்ளம் இதுதான். பெண்களுக்கு மன கணவன் இல்ல, கிராஜுவேட் எடுத்துட்டா டிகிரி ஹோல்டரா இருக்கா, மாப்பிள்ளை தேடுறாங்க மாப்பிள்ளை இல்ல. என்ன கேட்டா சொல்றாங்க வாராக்கள் த்ரீவீல் டிரைவர்ன்றாங்க. நீ த்ரீவீல் டிரைவர் வராம யாரு வருவாங்க பாப்பா? விஷயம் இல்முல, இல்முல வந்துட்டு மாப்பிள்ள மேலே இருக்கணும், பொம்புல கீழே இருக்கணும். ஒருத்தர் கேட்டார் மசூதா உண்டு ஹசரத், எனக்கு ஒரு நல்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் உண்டு, ஒரு ப்ரொபோசல் வந்திருக்குது, நான் முடிக்க போறேன், முடிச்சுக்கொள்வான்னு சொல்லி. இப்ப நான் சொன்னேன் முடிச்சா நீங்க குறைஞ்சபட்சம் டிரைவரா தான் நீக்கணும். எதாயிக்கணும் டிரைவர். சரி, மசூரா சொல்லேலும் அவர் முடிச்சு கொண்டாரு. கொஞ்ச நாளை போற சொல்ற ஹசரத் உண்மையிலே அப்படித்தான் ஹசரத். என்னன்னு கேட்டேன், இல்ல ராவைக்கு நாங்க தங்குற கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் அப்பா வெளியில. அவர் சில நாளைக்கு அவர் டியூட்டி வார ஆன் கால் டியூட்டி. என்ன டியூட்டி? ஆன் கால் டியூட்டி. நாங்க எல்லாம் ப்ரஷ் எல்லாம் பண்ணிக்கொண்டு கதவெல்லாம் மூடிட்டு கொஞ்சம் எல்லாம் படுக்கிறதுக்கு ஆயத்தமாக பெல் படும். என்ன பெல்? ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் வந்து நீங்க அவசரமா வாங்கோ. இப்ப கேப்பாவாம், கன் யூ டிராப் மீ, கன் யூ டிராப் மீ பழுப்புறணி. சரி, இப்ப என்ன செய்யணும்? இப்ப கட்டின பிறைய அழிச்சத்தானே வேணும். இப்ப ரெண்டு பிரச்சனை. ஒரு பிரச்சனை என்ன, டிரைவரோடு அனுப்பவும் இல்ல ராவு, அதெங்கயாலும் பேசி முட்டி கொண்டு அது பெரிய வம்பாயிடும். சரி, இப்ப என்ன செய்யறேன்? சரி, கொண்டே சுட்டு வாரேன், ரெண்டு செடி அனுப்பியாச்சு. இப்ப நினைச்சலாம் போகக்குள்ள விட்டு வரைக்குள்ள நினைச்சிருந்தேன். இப்ப சுபகாமாட்டையும் கோல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரது. வீட்டுக்கு வந்து தலையை வச்சு கொஞ்சம் கண்பொத்தி படக்குள்ள மறுவ கோல் வரும். கஞ்சோ பிக் மீ அப் பிளீஸ், மறுவ போறேன். மனைவியை விட மேலே கோணம். இது வெறுமனே துனியாவுடைய கல்வி மட்டுமல்ல, தீனுடைய கல்வியா இருந்தாலும் சரி, மனைவி உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட மனைவி உங்களை கண்ட்ரோல் பண்ணலாது, நீங்க தான் அவ கண்ட்ரோல் பண்ணணும். என்ன ஆதாரம் இருக்கு? குர்ஆன் சொல்லுது, வல் இன்னல் லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத். பெண்களிடத்துல சில வகையான கஃப்லத் இருக்கணும். அவங்க உங்களை எல்லாரும் சொல்றதுமா, பின்ன பின்ன ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லாரும் உதாரணம் காட்டுற யாரு? யாரு? ஆயிஷா. இப்படிப்பட்ட பொம்புளை பெரிய அறிவாளித்தானே, 1250 ஹதீஸ் மனப்பாடம், நபியினுடைய ஃபத்வா எல்லாம் கொடுத்தா, திரைக்கு பின்னால் உள்ள முஃப்தி. எங்கட பெண்களுக்கு இருக்கிறது ஆயிஷாவை போல இருக்கிறதான்னு கேட்கறது. நான் சொல்லுவேன் சரி, உங்களோட ஆகியமன் நிச்சயமா சரி, ஆனா ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, வாழ்க்கையில ஆயிஷாவுக்கு ரெண்டு பொறுப்பு எப்பயுமே இருக்கல்ல.
வாழ்க்கையில அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரதி அல்லாஹு தாலாவுக்கு நபீனுடைய வஃபாத்துக்கு பிறகு ரெண்டு பொறுப்பு எப்பயுமே இருக்கல்ல. ஒரு பொறுப்பு என்னன்னா, அவ யாருக்குமே மனைவி இல்ல, அவ யாருக்கு மனைவியாக போறது அவக்கு ஹராம். நபீனுடைய வஃபாத்துக்கு பிறகு யாரையும் கல்யாணம் முடிக்கலா, அவ இண்டிபெண்டன்ட் பாடி, அவக்கு ஃப்ரீடம், அவ யாருக்கும் டிபெண்ட் இல்ல. அவட பைனான்ஸ் வந்துட்டு பைத்துல் மாலால ரீகவர்ட். ரெண்டாவது, அவ யாருக்கும் உம்மாம் இல்ல, அவக்கு புள்ள இருக்கல்ல. அப்படியானவங்க விருப்பம் என்றிருந்தால் இமாம் அபு இமாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் முடிக்கல்ல. அதே போல இன்னும் எத்தனையோ உலமாக்கள் கல்யாணம் முடிக்கல்ல. உங்களோட மனை உங்களோட மகள்மார் விரும்புறாங்க, மாஷா அல்லாஹ், நாங்களும் பெரிய முக்தியாக பெரிய ஆலிமாக நாங்க எல்லாரையும் உலகத்தை நடத்த போறோம், அது நடத்த போறோம் என்று சொல்லி விருப்பம் உண்டா செய்யுங்கோ. ஆனா அதுவும் இஸ்லாம் விரும்பல, கல்யாணம் முடிச்சாம இதையும் செய்யறது. அதனால ஒரு பெண் விளம் போனம் ஏந்த பொறுப்பு, உலகத்தை திருத்துறதல்ல, குரானுடைய இல்மெல்லாம் தூக்கி நாம வச்சு கொள்றதல்ல, அது ஆண்கள் செய்யட்டும். ஆனா எனக்கும் பெண்களுக்கு தேவையான பெண்களுடைய மென்சஸ பத்தி, பெண்களுடைய பீரியத்தை பத்தி, பெண்களுடைய குழந்தை புள்ள பெக்கிற காலத்தில், அதாவது அவங்களோட பிரெக்னன்ட் பீரியட்ல அவங்களுக்கு எது வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவங்களுடைய தலாக்க பத்தி, அவங்களோட இத்தாவை பத்தி, பெண்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செய்யக்கூடிய அளவுக்குரிய பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும் கட்டாயம். ஆனா அதுக்காக வேண்டி நீங்க இப்படி எல்லாம் ஆகணும் என்று சொல்லி போனா அது பெரிய ஒரு ஏரியாவை, வாஷ் ஏரியாவை நீங்க பால்படுத்தப்பட வேண்டிய கட்டம் உருவாகும். எனவே ஆண்களுடைய பெண்களை விடவும் ஆண்கள் அறிவுல மேல இருக்கோணம், இது முக்கியமான ஒன்று. இரண்டாவது, பொம்பளையை விடவும் ஆம்பள ஒசரத்திலே கொஞ்சம் மேலே இருக்கணும். இல்லாட்டி பார்த்தா அதுல தெங்க மகளை குடி பொடி கேட்பாங்க, அதுல தெங்க மகளை குடி கொண்டு பொடி கேட்பாங்க. மகளா உம்மோட கூட கேட்பாங்க, நீங்க அவசரம் அவசரம் என்ன அவசரம் நீங்க கட்டாண்ட கேட்பாங்க, என்ன உம்மாண்ட கேட்ப மகாண்ட கேட்பாங்களா. அதனால மாப்பிள்ள அவசரம் இருக்கணும், பெண் கட்டையா இருக்கணும். பேசி சும்மா முடிக்கவான இன்னும் ஒன்று சொன்னாங்க, பணத்துல வெல்த் சொத்துல நீங்க கொஞ்சம் வசதியாயிக்கணும், இல்லாட்டி அவன் அவங்களை காசு கொடுத்து வாங்கிடுவான், அவட பக்கத்தை நீங்க வைக்கிறீங்க. மூணாவது சொல்லப்பட்டிருக்க பரம்பரை வந்துட்டு மனைவியிட பரம்பரையை விட உங்களோட பரம்பரை கொஞ்சம் மேலேக்கும். இதெல்லாம் சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயங்கள் அமல்சியை தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ஒன்று தான் முக்கியமான, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். எங்கட இந்த சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எஃப்ஐஆர் வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் எப்படி சரி முடிச்சுக்கலாம், வேணும் மார்க்கத்தையும் பேணிக்கொள்ளணும், வாப்பு முறை பொறுத்ததையும் எடுத்துக்கொள்ளணும், இந்த கன்செப்டும் இருக்குது தெரியும் எனக்கு, அதை பத்தி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல மிக முக்கியமான ஒன்று தான் இந்த நன் முஸ்லிம், இவங்களை இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் முடிக்கிறது. நன் முஸ்லீம்ல ரெண்டு ஜாதிக்குது, அதாவது நன் முஸ்லிம கல்யாணம் முடிக்கிறோம்னா ரெண்டு ஜாதிக்கு, ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா ஏற்கனவே இஸ்லாத்துக்குள்ளத்தான் இருக்கிறாங்க, அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ஏழு வருஷமா அவங்க இஸ்லாத்தை பின்பற்றாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக நாங்க கை கொடுத்துத்தான் ஆகும். அவங்கள்ட்ட தீன் இருக்குது, ஆறு வருஷமா தீன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இந்த என்வாயர்மெண்ட் கொண்டு அவங்க சேஞ்ச் வரல, அவங்க சோ ஸ்ட்ராங். இதுல எங்களோட பேரண்ட்ஸ் வெரி பிளெக்சிபிள் ஆகணும், எங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட பிள்ளைகளை ஆர்வப்படுத்தணும், நீங்க முடியுங்கோ என்று சொல்லி, ஏன் அவங்க ஆல்ரெடி இஸ்லாத்துல உள்ளவங்க, அவங்கள முடியுங்கோ. சில கஷ்டங்கள் வரும், ஆனால் அதை சகித்துக் கொள்ள வேண்டி வரும். என்ன கஷ்டம்ன்றதை புண்ணால சொல்றேன். இன்னும் ஒன்று இருக்குது, அவ இப்ப இருக்கிறா இஸ்லாத்துக்கு வெளியே, நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க, வா நான் உன்ன முடிச்சுக்கொள்றேன். இது எப்படி தெரியுமா கல்யாணம், இந்த கல்யாணம் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் கூடும். நீங்க என்ன பேர் வைப்பீங்க, இல்ல ஹிதாயத்து கிடைச்சது தானே, என்ன சொல்றது ஹிதாயத்து கிடைச்சது, ஹிதாயத் ஹிதாயத் இல்லங்க, அவ ஹிதாயா, அவட பேர் ஹிதாயா, அப்படியா என்று சொல்ற ஆட்சியோ. இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள ஒரு புள்ளைய கல்யாணம் முடிக்கிறன்றது, இஸ்லாத்துக்குள்ள வந்து இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணி அவ முஸ்லீம்களோட சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாத்தை நல்லா விளங்கி அவ இஸ்லாத்தினுடைய அமைப்பில் இருக்கிறா, அவ முடிக்கிறதுக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. நீங்க ஒரு புள்ளைய இஸ்லாத்துக்குள்ள எடுத்து முடிச்சிருந்தா முதலாவது விஷயம் யோசிக்கணும் என்ன தெரியுமா,
இது இந்த கல்யாணம்.